ஸோ டே பிக் மேட்ச், ஸோ குவார்டர் ஃபைனல் மேட்ச், ஸோ பீப்பிளோட குவார்டர் ஃபைனல் மேட்ச். ஸோ இந்த மேட்ச் இருக்கிறாங்கன்னா சாய் லெவன் மிஸ்ஸஸ் வேம்பர்ஸ் ரெண்டு டீமான மேட்ச். ஸோ இந்த மேட்ச்சுக்கு நாலு ஓவர் நாலு பால் யூஸ் பண்ணும், பாப்புலர் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மேட்சை வின் பண்ணக்கூடிய டீம் வந்து செமிஃபைனலுன்றவங்க ப்ரைஸுக்கு. ஸோ இந்த மேட்ச் முக்கியமான மேட்ச், ப்ரைஸ்ன்ற மேட்ச்னே சொல்லலாம். ஸோ வேம்பர்ஸ் மிஸ்ஸஸ் சாய் லெவன் ரெண்டு டீமான மேட்ச். ஸோ பேட்டிங் எண்டில் சாய் லெவன், சாய் லெவன் பேட்டிங் சூஸ் பண்ணிடுறாங்க டாஸ் வின் பண்ணி. ஸோ வேம்பர்ஸ் டீமுக்கு முதல் போடுறது விவேக், ஸ்ட்ரைக்கிங் எண்டில் சச்சு ஃபேபியா. ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஸ் ஷாட் கன வெயிட் முதல் பந்தை டாட் பண்ணுங்க. ஸோ இந்த மேட்சை வின் பண்ணால் மட்டுமே தான் ஸோ ப்ரைஸுக்கு என்ட்ரு ஆக முடியும். செகண்ட் பால் ஷாட், ஸோ வெளியே போயிருச்சுங்க. ஸோ முதல் பந்து டாட் ஆகிருந்தோம், அடுத்த பந்து சிக்ஸ் போயிருக்கு. ஸோ விழுந்த இடத்துல வந்து குயிக்காக வந்துச்சு, பேட்டில் பட்டதுமே தெரிஞ்சிருச்சுங்க. ராம்பேஸ் டீம் அவங்களுக்கு ரெண்டு மேட்சுமே பேட்டிங் பண்ணிவிட்டு பவுலிங் போட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சு ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் கிடச்சிருக்கு. கண்டிப்பா எடுக்க பார்ப்பாங்க உள்ள என்ன. ஸோ நிறைய ரன்னை பதிவு பண்ணிடுவார் சச்சு ஃபேபியா. ஸ்ட்ரைக்கிங் இன் நியூ பேட்ஸ் ஜிஷ்ணு சான்ஸ் ஆர் கேட்ச், சிங்கிள் ரன், பேக் டு பேக் சிங்கிள். ஸோ இது வரைக்கும் 15 ரன் 5 பாலுக்கு, லாஸ்ட் 10 பால் ஸ்ட்ரைக் இன்ல சச்சு ஷாட் தரமா நடிங்க. 3 சிக்ஸை பதிவு பண்ணிருக்காரு இந்த ஓவரில், ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஒரு ஓவர் முடிவில் ஷாய் லெவன் 20 ஓவர் ஆடிடுறாங்க. ஸோ விக்கெட் எதுவுமே லாஸ் பண்ணாமல் செகண்ட் ஓவர் போகிறது இன்னைக்கு ஒரு ஜகு நாட் கனெக்ஷன் சிங்கிள் ரன்னுங்க. ஸோ மேக்ஸிமம் சச்சு ஃபேபியை நான் ஸ்ட்ரைக்கில் வச்சுருக்கணும். ஸோ ஸ்ட்ரைக்கு வந்தால் நிறைய ரன் பதிவு பண்ணுவார். ஸோ மேக்ஸிமம் பவுலிங் டீம் அந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ இல்லைன்னா சச்சு ஃபேபியை நிறைய சிக்ஸஸை பதிவு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள பிளேயர். செகண்ட் பால் காலியப்பட்டிருக்கு, லெக் பை சிங்கிள், தேர்ட் பால். ஸோ ஒட்ட முடியப்பட்டிருக்கு, டாட் பால் கட்டுறோனுங்க, டாட் பால். லாஸ்ட் 2 பால்ஸ் கிரேட் ஒண்ணுங்க, பேக் டு பேக் டாட் பால் ஷாட். ஸோ தப்பு பண்ண பந்த கரெக்டாக பிக் பண்ணி சிக்ஸாக மாற்றிட்டாரு ஜிஷ்ணு. இதோட 2 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 2 ஓவர் முடிவில் 30 ஓவர் விக்கெட் எதுவுமே லாஸ் பண்ணாமல் ஷாய் லெவன். ஸோ இந்த 2 ஓவர் பேலன்ஸ் இருக்குது. ஸோ முதல் 2 ஓவருக்கு 30 ஓவர்னு பதிவு பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரைக்கிங் இல்லை சச்சு, தேர்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் பேக்கிங் லைனில் போட்ட பந்து டாட் பால் டாட் பால் பேக் டு பேக் டாட் பால். ஸோ முதல் 2 பந்துமே டாட் பாலாக போட்டுருக்காரு. இன்னும் 4 பால் இருக்குது பேலன்ஸ். வேரியேஷன் ஸோ அவரோட கைக்கு முக்கியமான கேட்ச், நல்ல டேக்கன், முதல் 3 பந்தயமே சூப்பராக போட்டுருக்காருங்க. ஸோ பேட்டிங் சைட்லேயுமே இன்னைக்கு தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஃபோர்த் பால் டாட் பால் டாட் பாலுங்க, லாஸ்ட் 2 பால்ஸ் நல்ல டேக்கன் விக்கெட்டுங்க. இதுவரைக்கும் 5 பாலை சூப்பராக போட்டுருக்காரு. ஸோ 2 விக்கெட்டு, ஸோ இன்னும் 1 பால் டாட் பாலாக போட்டால் ஸோ மேடன் ப்ளஸ் 2 விக்கெட் ஆட்ருக்கும். ஸோ லாஸ்ட் 1 பால் இது ரன்னே கொடுக்காம ஸோ 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஷாட் நல்ல சிங்கிள் ரன், தரமான போடுங்க. ஸோ 3 ஓவர் முடிவில் 32 ரன், 2 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஓவரில் 1 ரன், 2 விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ தரமான போடுங்க. ஸோ 4 ஓவர் மேட்ச், முதல் 2 ஓவருக்கு 31 ரன், அடுத்த ஓவரை பிடிச்சி போட்டாருன்னு சொல்லலாம். ஸோ 6 பாலுக்கு 1 ரனில் போட்டுறாரு. க்ளீன் பால், சூப்பர் பவுலிங், வேற லெவல் பவுலிங்க. ஸோ 4வது ஓவர் முதல் பந்தயம் சூப்பராக போட்டுருக்காரு. ஸோ நியூ பால் சாஜி செகண்ட் பால். ஸோ முதல் பந்தய விக்கெட்
வேரியேஷன் வித் இருந்துச்சு சிக்ஸுங்க. ஷார்ட் ஆயிருந்த பந்த சிக்ஸா மாத்திட்டாரு. ஒரு 40 ரன் மேலே போனாலுமே திருப்பி பவுலிங் போடுறதுக்கான ஆப்ஷன் இருக்கு, ஏன்னா நல்ல பவுலிங் லைனப் இருக்கு. தேர்ட் பால் நாட் கனெக்ஷன் லெக் சைடு சிங்கிள் ரன் ஸ்ட்ரைக் அண்ட் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் அண்ட் ஜிஸ்னி நாட் கனெக்ஷன் கேப்ல ஓய்யோ மிஸ் ஃபீல்டு. ஸோ 2 ரன் கிடைக்குதுங்க. லாஸ்ட் 2 பால்ஸ் சான்ஸ் ஃபார் கேட்ச் நல்ல டேக் கேன் ஸோ விக்கெட்டுங்க. லாஸ்ட் இன் பால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்டைல் நியூ பேட்ஸ்மேன் நல்ல வேரியேஷன். ஸோ சிங்கிள் ரன் இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. சிங்கிள் ரன் முதல் ஓவர் போடுறதுக்கு லெக் பை சிங்கிள் செகண்ட் பால் ஸ்ட்ரைக்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஷாட்டுங்க. பவுலிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி இன்னைக்கான டேடா தரமான பிளே. ஸோ முதல் பந்தே சிக்ஸா மாத்திரியாரு ஃபேஸ் பண்ண முதல் பந்தே. தேர்ட் பால் நாட் கனெக்ஷன் ஸோ விழுந்த இடத்துல இருந்து பந்து மாறும் சிங்கிள் ரன். ஸோ முதல் 3 பந்துக்கு ஸோ 8 ரன் கிட்ட பதிவு பண்றாங்க. ஸ்ட்ரைக்ல ராஜேஷ் ஸோ ஒத்தமுடிய போட்டிருக்கு டாட் பால். லாஸ்ட் 2 கிளீன் போல்டுங்க. ஸோ பல்சை இன்னும் வந்துருச்சு. ஸோ லாஸ்ட் 1 பால் ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் ஸோ காலிலேயே போட்டிருக்கு டாட் பால். வேம்பேஸ் ஒரு ஒரு முடியல 8 ரன் ஆடிடுறாங்க, ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிடுறாங்க. செகண்ட் ஓவர் போடுறது நியூ பால் சஜி. ஸோ பேக் டு பேக் 2 வயிறு போட்டார் செகண்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் ஸ்லாட்ல இருந்த பந்து சிக்ஸ்ங்க. குவாலிட்டி பேட்டிங் ஒரு ஆறு ரன் நம்மளுக்கு. சோ இதுவரைக்கும் ஒரு பாலுக்கு 10 ரன் கிட்ட பதிவு பண்ணிருக்காங்க செகண்ட் ஓவர்ல. சான்ஸ் ஃபார் கேட்ச் டிஸ்டன்ஸ் இல்ல. சோ முதல்ல இரண்டாவது விக்கெட் லாஸ் பண்றாங்க. ஸ்ட்ரைக்கிங் லைன் நியூ பேட்ஸ்மேன் இன்னைக்கு 25 ரன் பதிவு பண்ணும் 16 பாலுக்கு ஷார்ட் சான்ஸ் ஃபார் பவுண்டரிங்க. பேக்ல தாந்துட்டு இருந்தா கண்டிப்பா கேட்ச் எடுத்துக்கலாம். ஸோ முதல் பந்தே பவுண்டரிய மாதிரியாரு. ஸோ என்ன 15 பாலுக்கு 21 ரன். ஸோ 2 பால் இருக்கு முக்கியமான 2 பந்து ஷாட் புய்யோ நல்ல டேக்கன். ஸோ விக்கெட்டுங்க ஸ்ட்ரைக் அண்ட் நியூ பேட்ஸ்மேன். ஸோ என்ன 13 பாலுக்கு 20 ரன் பதிவு பண்ணும் ஃபிளிக்குங்க சான்ஸ் ஃபார் அனதர் பவுண்டரி. ஸோ 2 ஓவர் முடியல 24 ரன். ஸோ கரெக்டாக 12க்கு 16 ஷார்ட் சான்ஸ் ஃபார் கேட்ச் டிஸ்டன்ஸ் இல்லை நல்ல டேக் அண்ட் விக்கெட் ஸ்ட்ரைக் அண்ட் லெனி பேட்ஸ்மேன் செகண்ட் பால் ஷார்ட் ஃப்ளாட்ல இருந்த பந்து முதல் பந்தை சிக்ஸ் ஸோ காலில் பட்டு பேக்ல சிங்கிள் ஷாட் குட்டா சிக்ஸ்ங்க நிசாம். ஸோ 2 சிக்ஸ் ஸோ பதிவு பண்ணிட்டாரு நிசாம். ஸோ 7 பால் இருக்கு 2 ரன் பதிவு பண்ணும் நல்ல பிளே சிங்கிள் ரன். ஸோ மேட்ச் வந்து ஈக்குவல் ஆகுது. ஸோ 3 ஓவர் முடியல 42 ரன் 4 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க வேம்பர்ஸ். ஸோ கரெக்ட் 6 பாலுக்கு 1 ரன் பதிவு பண்ணும். ஸோ 6க்கு 1 ஸோ ஒட்டம்பளியப்பட்டிருக்கு சிங்கிள் ரன். ஸோ இதோட இந்த மேட்ச் வின் பண்ணி செமி ஃபைனல் சென்றாங்க வேம்பர்ஸ். கங்க்ராச்சுலேஷன். அடுத்த மேட்ச் பீட்டா வாசஸ் வேம்பர்ஸ் 4 ஓவர் மேட்ச் ஆன. கங்க்ராச்சுலேஷன். ஸோ ஏ போல்ல பீட்டா பி போல்ல வேம்பர்ஸ் ரெண்டு டீம் செமி கென்றா இருக்காங்க. ஸோ என்ன நடக்கக்கூடிய மேட்ச் வந்து செமி ஃபைனல் மேட்சாக இருக்கும். ஸோ அந்த மேட்சை வின் பண்ணால் முதல் டீமாக ஸோ டே 1ல ஃபைனலுக்கு என்றாவாங்க.